அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து பார்ட் ஒன்லேருந்து பார்ட் சிக்ஸ் வரையும் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்ட் செவன் வந்து பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம வந்து டிபிஎஸ்பி அது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் மத்திய அரசை பற்றி பார்க்க போகிறோம். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னால் மத்திய அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஆர்டிக்கல் 52லேருந்து ஆர்டிக்கல் 151 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது மத்திய அரசில் இருக்கக்கூடிய ரேங்கிங் வைஸ் வந்து பார்த்துடலாம். ரேங்கிங்ன்றது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்னு இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கவர்னர் இருப்பார், கவர்னர் கீழே வந்து சீஃப் மினிஸ்டர் இருப்பார், சீஃப் மினிஸ்டர் கீழே எம்எல்ஏஸ் இருப்பாங்க. அந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் கீழே யார் வந்து அப்படி வரிசைப்படுத்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிரசிடென்ட், பிரசிடென்ட் கீழே வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட் கீழே பிரைம் மினிஸ்டர், அவங்க கீழே மினிஸ்டர்ஸ் அதாவது எம்பிஸ் வந்து இருப்பாங்க, அவங்க கீழே அட்டார்னி ஜென்ரல், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் இருக்கும், பார்லிமெண்ட்டுக்கு கீழே தான் சுப்ரீம் கோர்ட், அதுக்கப்புறம் சிஏஜி கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். இந்த எட்டுமே சேர்ந்து தான் நமக்கு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது மத்திய அரசு அப்படின்ற ஒரு ஃபார்ம் வந்து கொண்டாடுது. இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் 52 வந்து பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடைய ஷார்ட்கட் என்ன, ஷார்ட்கட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 52லேருந்து 151 வரையும் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லா ஆர்டிகல்ஸும் கொடுக்கக்கூடியது, தேவையில்லாத ஆர்டிகல்ஸ் தான் நம்ம வந்து ஒதுக்கி வச்சுருவோம். எது எது ரொம்ப முக்கியமானதோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன். அதோடைய ஷார்ட்கட் வந்து பீட்டர் கியூஐ அப்படின்றது நம்மளுடைய ஷார்ட்கட். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பீட்டர் பீட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பீட்டர் கியூ கியூ வந்து கொஷின் ஞாபகம் வச்சுக்கலாம், பீட்டரோட கொஷினில் ஓஐ அப்படின் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், பீட்டரோட கொஷினில் ஓஐ இருக்குது, அப்போ பீட்டர் கியூஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பார்ட் ஃபைவ் வந்து மத்திய அரசு தான் பார்த்துட்ருக்கோம். இதோடைய ஷார்ட்கட் வந்து பீட்டர் கியூஐ. ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது ஆர்டிகல் 52. ஆர்டிகல் 52 எதை பற்றி பேசுது அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பிரசிடெண்ட்டை பற்றி பேசுது. இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 52 என்ன இருக்கும் அப்படின்னா, இந்திய கண்ட்ரி பிரசிடென்ட் இஸ் த ஹெட், நம்ம இந்திய நாட்டுடைய ஹெட்டு வந்து யார் அப்படின்னா பிரசிடெண்ட் தான் இந்தியாவுடைய ஹெட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் சொல்லுவாங்க. இங்கே ஸ்டேட் வந்து மாநிலம் கிடையாது, ஸ்டேட் வந்து இந்தியா, இந்தியாவை அசம்பிள் பண்ணது ஸ்டேட் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரையும். அப்போ ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றது வந்து பிரசிடென்ட் தான். இது வந்து ஆர்டிகல் 52. அடுத்து வந்து ஆர்டிகல் 53. இந்த ஆர்டிகல் 53ல எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன், எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் அப்படின்றது அதாவது மத்திய அரசுடைய நிர்வாக ரீதியான பவர்ஸ் என்னென்ன, அவங்களுடைய அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 53. இதில் என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னா, ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட். ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னா மத்திய அரசுடைய உண்மையான ஒரு அதிகாரம், ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் அதாவது அனைத்து விதமான டிபார்ட்மெண்ட்களுடைய அதிகாரம், தி சுப்ரிமசி பவர், சுப்ரிமசி பவர்ன்றது நிர்வாக ரீதியான அதிகாரங்கள், தி வார் அண்ட் பீஸ் ஹேஸ் பீன் டிக்ளேர்டு பை ஹிம், எந்த விதமான போர் வந்தாலும் சரி எந்த விதமான போரை வந்து நிறுத்துறதுக்கான டிக்ளரேஷன் கொடுக்கறதும் யார் தான், மத்திய அரசு தான். அடுத்து இந்த கோர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கேவ் த அட்வைசரி டு த பிரசிடென்ட் பை 42nd அமெண்ட்மெண்ட் 1976. 42nd அமெண்ட்மெண்ட்டின் படி 1976 என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, கோர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து அட்வைஸ் கொடுக்கலாம். யாருக்கு அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படின்னா பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் கொடுக்கலாம். இது வந்து ஒரு பவர் தான், மத்திய அரசுடைய ஒரு பவர். அடுத்து வந்து ஆர்டிகல் 54 வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிகல் 54 எதை பற்றி பேசுது அப்படின்னா, எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷனை பற்றி பேசுது. பிரசிடெண்ட் வந்து எப்படி நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். லோக்சபா ராஜ்யசபா இது ரெண்டும் இணைந்து இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ், லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி கீழவையிலையும் சரி மேலவையிலையும் சரி இது ரெண்டுலேயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் வந்து இருப்பாங்க. அந்த எம்பிஸால் தான் பிரசிடெண்ட் வந்து நாமினேட் செய்யப்படுறார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உடைய எலெக்டட் எம்எல்ஏஸ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்களே அவங்களும் வந்து சேர்ந்து தான் பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுறாங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ் பை பிரசிடென்ட் கேன் பி ஓட்டட்,
அதாவது பிரசிடெண்ட்டால் நாமினேட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய எம்பிஸ் வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஓட் பண்ண முடியாது, பிரசிடெண்ட் தேர்ந்தெடுக்கிறது ஓட் பண்ண முடியாது. அடுத்து பிரசிடெண்ட் எலெக்ஷன் ஈஸ் அண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன். பிரசிடெண்ட் எலெக்ஷன் என்பது ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன் எப்படின்னா, இப்போ சாதாரணமாக தேர்தல் எப்படி நடக்கும், மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, எம்பிஸ் வந்து எதுவும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனால் பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட் வந்து நம்ம தேர்ந்தெடுக்க வச்சுருக்கக்கூடிய எம்எல்ஏஸும் எம்பிஸ் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறதுனால இது வந்து ஒரு மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க டைரெக்டாக. நாம் யாரை வந்து தேர்ந்தெடுத்துக்கோமோ அவங்க தான் வந்து பிரசிடென்ட் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ இது ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன். இது வந்து ஒரு ப்ரொபோஷ்னல் ரீப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ லோக்சபா இருக்குன்னா, லோக்சபாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு இப்போ போடுறாங்க அப்படின்னா அது வந்து பிரசிடெண்ட்டுக்கு டைரெக்டாக வந்து போகும். இப்போ பிரசிடெண்ட்டோடைய எலெக்ஷன், வைஸ் பிரசிடெண்ட்டோடைய எலெக்ஷன், ராஜ்யசபா மெம்பர்லாம் இருக்காங்க இல்லையா, லோக்சபாவில் தான் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிஸ் இருப்பாங்க, ராஜ்யசபாவில் வந்து இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இந்த முறையில் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எந்த முறையில், சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்ற முறையில். அடுத்து இது வந்து 17th அமெண்ட்மெண்ட்டில் 1992 என்ன பண்ணாங்கன்னா, டெல்லியும் பாண்டிச்சேரியும் வந்து ஓட் பண்ணலாம் 1995 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நேஷ்னல் யூனியன் டெரிட்டரி கேன் ஓட் அப்படின்ற ஒரு அமெண்ட்மெண்ட் மூலிமா 17th அமெண்ட்மெண்ட்டில் 1995 வந்து இதை வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 55. ஆர்டிகல் 55 என்ன சொல்லுதுன்னா, எலக்ட்ரல் காலேஜ், அதாவது வாக்காளர்களை கொண்ட ஒரு இதை தான் வந்து சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 55. நம்மளை பற்றி பேசக்கூடியது மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட். பிரசிடெண்ட்டோடைய எலெக்ஷனை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். பார்லிமெண்ட்டில் யார் இருப்பாங்க, ராஜ்யசபா இருக்கும், லோக்சபா இருக்கும், கீழவை மேலவை இது ரெண்டும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட்டோடைய மெம்பர்ஸ். இதில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, நிர்வாக ரீதியான இருக்கக்கூடிய அனைத்து விதமான மெம்பர்ஸும் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இது தான் சொல்லக்கூடியது தான் எலக்ட்ரல் காலேஜ். அடுத்து ஆர்டிகல் 56 என்ன சொல்லுதுன்னா, டேர்னியூர் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடெண்ட், அதாவது பிரசிடெண்ட்டோடைய பதவி காலத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் இது ஆர்டிகல் 56. பிரசிடெண்ட்டோடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள், 5 ஆண்டுகள். அடுத்து ஆர்டிகல் 57, இது வந்து மேனர் ஆஃப் ரீஎலெக்ஷன். சப்போஸ் இப்போ பிரசிடெண்ட்டோடைய ஏதாவது சில காரணங்களால் பிரசிடெண்ட் வந்து இது பண்ணிட்டார் அப்படின்னா, பிரசிடெண்ட் வந்து ரீஎலெக்ஷன் நடத்தணும் இல்லையா, அந்த ரீஎலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, இன் அண்ட் பிரசிடெண்ட் எலெக்ஷன் த ஹோல் பிரசிடெண்ட் கண்டக்ட் த எலெக்ஷன் ஃபார் மோர் டைம்ஸ். அதாவது இப்போ பிரசிடெண்ட் வந்து ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அது வந்து பிரசிடெண்ட் தான் அந்த ரீஎலெக்ஷன் வந்து தொடங்கி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 58, இது வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடெண்ட். பிரசிடெண்ட்டோடைய குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, இந்தியாவுடைய சிட்டிசனாக இருக்கணும், 35 வயசு மிக அதிகமாக இருக்கணும், அடுத்து வந்து மிகாமல் இருக்கணும், அடுத்து ஷுட் நாட் பி மென்டல் எபிலிட்டி பர்சன், மனநிலை நல்லா இருக்கணும், ஷுட் நாட் ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராபர்ட்டி, எந்த விதமான இண்டஸ்ட்ரியோ எந்த விதமான வேறு தொழில்களும் வந்து செய்யக்கூடாது, ஷுட் ஹாவ் எ குவாலிஃபிகேஷன் ஆஃப் லோக்சபா மெம்பர், அவர் வந்து லோக்சபா மெம்பராக வந்து பதவியேற்று இருக்கணும் அல்லது அவங்க லோக்சபா மெம்பராக இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இவருக்கு இருக்கணும். தி ஷுட் நாட் கெட் லோன்ஸ் ஆன் பேங்க்ஸ், பேங்க்கில் எந்த விதமான லோன்களும் இருக்கக்கூடாது, ஷுட் நாட் ஹாவ் கிரிமினல் கேஸ், எந்த விதமான கிரிமினல் கேஸும் இருக்கக்கூடாது. இதுதான் பிரசிடென்ட்டோட குவாலிஃபிகேஷன். அதுதான் ஆர்டிகல் 60 எதை பற்றி சொல்லுதுன்னா, ஓத் அண்ட் அஃபிர்மேஷன் ஆஃப் பிரசிடெண்ட். பிரசிடெண்ட் வந்து எப்படி வந்து பதவியேற்பார் அப்படின்னா, டு ப்ரிவென்ட் டு ப்ரொடெக்ட் டு டிஃபெண்ட் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் அதாவது இந்திய அரசியலமைப்பை வந்து நான் வந்து என்னோட உள்ளாற்றன்படி நான் வந்து பாதுகாப்பேன் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுப்பார். அந்த பதவி பிரமாணம் பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 60. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 61. ஆர்டிகல் 61 எதை பற்றி பேசுதுன்னா, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட், பிரசிடெண்ட்டோடைய பதவி நீக்கத்தை பற்றி பேசுது. பிரசிடெண்ட்டை வந்து எப்படி நம்ம பதவி நீக்கலாம், பிரசிடெண்ட்டை வந்து அவ்வளோ சுலபமாக பதவி நீக்கம் செய்ய முடியாது, அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கான கண்டிப்பாக இருக்குது, அது எப்படி நீக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபார் நோ நம்பர் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் மோஷன், அதாவது எல்லோரும் வந்து மன ரீதியாக வந்து நான் பிரசிடெண்ட் வந்து பதவி நீக்கம் செய்கிறேன் அப்படின்னு ஒத்துமையாக வந்து 4/1 வந்து ஓட் பண்ணும் எங்கள் பார்லிமெண்ட்டில். அடுத்து ப்ரியர் நோட்டீஸ், 14 நாளுக்கு முன்னாடி வந்து
உங்களை வந்து பதவி நீக்கம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வந்து பிரசிடெண்ட்டுக்கு நம்ம நோட்டீஸ் வந்து அனுப்பணும். அதே டிக்ளரேஷன் ஹாவ் பீன் பாஸ்டு அண்ட் ஹீ இம்பீச்சு. சப்போஸ் வந்து அவர் வந்து டிக்ளரேஷன் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 3/2 பார்லிமெண்ட்டில் 3/2 வந்து அதுக்கான டிக்ளரேஷன் வந்து பாஸ் பண்ணும். அடுத்து வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஹேஸ் த ஓட்டிங் ரைட்ஸ். பிரசிடெண்ட் வந்து 12 நாமினேட் பண்ணுவாங்க. இதில் ராஜ்யசபாவில் 12 லோக்சபாவில் 2 பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அந்த 12+2 மொத்தம் 14 எம்பிஸும் வந்து பிரசிடெண்ட்டுக்கு இந்த இம்பீச்மெண்ட் டைமில் வந்து ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் Article 61. இப்போ வந்து நம்ம பிடெட் கியூஏ வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஷார்ட்கட். ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஷார்ட்கட் வந்து பீட்டரோடைய கொஷினில் ஓஐ அப்படின் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. அப்போ பி வந்து பிரசிடெண்ட், அடுத்து இ ஃபஸ்ட்டு இ வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன், அடுத்து இ வந்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட், அடுத்து இ வந்து எலக்ட்ரல் காலேஜ், அடுத்து டி வந்து டேர்னர் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடெண்ட், அடுத்து ஆர் வந்து ரீஎலெக்ஷன், அடுத்து கியூ வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடெண்ட், ஓ வந்து ஓத் அண்ட் அஃபிர்மேஷன், ஐ வந்து இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட். இப்போ இந்த பீட்டர் கோயை வந்து ஞாபகத்துக்க முடியும், நான் சொல்லிருக்கக்கூடிய முக்கியமான சில ஆர்டிகல்ஸ் முடியுமா. இன்னும் வந்து இது ஆர்டிகல்ஸ் வந்து இன்னும் நிறையா இருக்குது, அதை வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் தெளிவாக வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதோடு உங்களோட விரியப்படுவது கலைராஜ். நன்றி, வணக்கம்.